நமக்கு ஃபேட் கண்டிப்பாக உடம்புக்கு வேணும். ஸோ ஃபேட் வந்து தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நிறைய நான் பேர் சொல்ல விரும்பலை. ஸோ நிறைய இடத்துல வந்து வெயிட் கெயின் லாஸ் பண்ணி காட்டுறாங்க. ஸோ ஒரு ஆள் 120 எடை இருக்கிறாங்கன்னா அவங்க 75 வரைக்கும் நிறைய ஃபோட்டோஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ அவங்க ஃபேட் அதாவது தொப்பை ஜாஸ்தி ஆயிடுச்சு, நான் யங் ஏஜ் 30-35 இயர்ஸ் தான் ஆகுது எனக்கு, ஸோ அதுக்குள்ளே எனக்கு வந்து தொப்பை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அதுக்கான கைடன்ஸில் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தலைப்பு வந்து எல்லா வீட்லயும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இதை பத்தியே யோசிச்சுட்டு கவலைப்பட்டு இருக்கிற டாபிக் வந்து ஒபிசிட்டி ஆர் வெயிட் கெயின். அதை பத்தி நமக்கு வந்து இப்ப நம்மளோட பேசுறதுக்கு டாக்டர் சுதா வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு நேச்சுரோபதி டாக்டர். ஸோ அந்த வச்சு அந்த அணுகுமுறையில இந்த வெயிட் லாஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க. ரிலையன்ஸ் டிவி நேயர்களுக்கு இயற்கை வணக்கம். வணக்கம் மீனாட்சிஜி. வணக்கம் மேம். சொல்லுங்க. ஸோ என்னுடைய முதல் கேள்வி வந்து சின்ன இதுலேருந்து பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த வெயிட் கெயின்னா என்னது, அது எதனால வருது? அதாவது நிறைய விஷயங்கள்னால அது வரலாம். அது வந்து மெடிக்கலா இல்லாட்டா லைஃப் ஸ்டைலா, சில பேருக்கு ஹெரிடிட்டி, சில பேருக்கு சாப்பாடு, இதனால எந்த ஒரு இந்த காரணத்தினாலையும் வெயிட் கெயின் அவங்களுக்கு வரலாம். ஸோ நீங்க அதை வந்து எப்படி சொல்றீங்க உங்களுடைய கண்ணோட்டத்தில்? என்னோட ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, வெயிட் கெயின் அப்படின்றது இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தி பேசப்படுற ஒரு விஷயம். வெயிட் லாஸ் அது பண்ணிக்கிறதுக்கு எங்கெல்லாம் போய் தேடலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆளுங்க. ஸோ வெயிட் லாஸ் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம குழந்தை பருவத்துலேருந்து ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் ஓடிட்டு தான் இருப்போம். ஸோ காலேஜ் முடித்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுற, என்னைக்கு நம்ம உட்காந்துடுறோமோ, நம்மளோட ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் என்னைக்கு ஸ்டாப் ஆகுதோ, அன்னையிலேருந்து நம்ம வந்து வெயிட் கெயினுக்கான பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? ஏன்னா காலேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் எல்லாருமே இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லேடிஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து அவங்களோட ஆஃப்டர் மேரேஜ் அந்த டெலிவரி டைமில் அவங்க எடுக்கிற ரெஸ்ட்டு, ஸோ அங்கேருந்து அவங்களோட வெயிட் கெயின் வந்து ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மெனோபாஸ் டைம்லையும் லேடிஸ்க்கு வெயிட் கெயின் ஆரம்பிக்குது. மென்னும் பார்த்திங்கன்னா இந்த உட்காந்து இருக்கிற ஒர்க் அட்மாஸ்ஃபியரில் தான் அவங்களோட வெயிட் கெயினும் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் ஏர் கண்டிஷனிங் அட்மாஸ்ஃபியர் உள்ள ஒர்க் அட்மாஸ்ஃபியரும், அதுவும் இல்லாமல் வெளியில் போக முடியாத ஐடி செக்டர்லேருந்து ஒர்க் பண்ணுற சூழ்நிலையும், ஸோ அது இல்லாமல் நம்ம ஃபுட்டு ஹேபிட்ஸும் நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்றைக்கான ஃபுட்டு ஹேபிட்ஸுமே அன்நேச்சர்ட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம். ஜாஸ்தி அன்நேச்சர்ட் ஃபுட்டு வந்து இன்றைக்கி நம்ம ஈஸி டு ஈட் எது கிடைக்குதோ அதை நம்ம அப்ரோச் பண்ணுறதுனால, ஸோ ஜாஸ்தி ஃபுட் ஹேபிட்டும் நம்மளோட ஒர்க்கும் நம்ம அதை பேர்ன் பண்ணாததுக்கான காரணங்களும் சேர்த்து இன்றைக்கி வெயிட் கெயினுக்கான ஒரு வழியில் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த வெயிட்டுன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வர்றது என்னென்னா கொலஸ்ட்ரால், அதாவது நான் வந்து கொழுப்பான சத்து சாப்பிட்டானா உடனே வெயிட்டு போட்டுருவோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் எதை பார்த்தாலும் ஓ அது எண்ணெயா, எனக்கு வேண்டாம், நெய் வேண்டாம், அந்த மாதிரி ஒரு லெவல் வரைக்கும் போயிட்டாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேட் கண்டிப்பாக உடம்புக்கு வேணும். ஸோ ஃபேட் வந்து தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மளை இன்றைக்கி உயிரோட உடம்பு வச்சுருக்கிறதே வந்து கொழுப்பாலான உடம்பு தான். நம்மளோட உடம்பு சரீரமே வந்து கொழுப்பாலான உடம்பு தான். ஸோ கொழுப்புன்றது நமக்கு கண்டிப்பாக அது தேவை. ஸோ என்ன மாதிரியான கொழுப்பு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றத நம்ம அதில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமே தவிர ஃபேட்டை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபேட்டோட கார்போஹைட்ரேட்டும் சேர்த்து எடுக்கிறோம். ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு அந்த வெயிட் கெயின் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா ஃபேட்டோட கார்போஹைட்ரேட் சேர்த்திங்கனாலே அது வந்து வெயிட் கெயினில் தான் போவோம். ஸோ எப்படி சாப்பிடணுன்றது தான் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கைடன்ஸோடு அவங்க ஒரு வெயிட் லாஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் லாஸுங்கிறதுக்கு எல்லோரும் எவ்வளோ வேணால் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்காங்க. எப்படியாவது எனக்கு உடல் எடை குறைஞ்சா போகிறோம் அப்படின்னு ஒரு கிராஷு டயட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேடு மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி நோக்கி போகிறது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு வழியாக எடையை குறைப்பதற்கு?
இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் நிலவரம் இருக்கு. ஏன்னா இதை என்னன்னா எல்லாத்துலேயுமே ரிசல்ட் இருக்கு, ஆனால் நம்ம என்னன்னா அதை ஒரு கண்டினியூட்டியாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அதை எடுத்துக்க மாட்டோம். இப்போ ஒரு இப்போ நிறைய நான் பேர் சொல்ல விரும்பலை. ஸோ நிறைய இடத்துல வந்து வெயிட் கெயின் லாஸ் பண்ணி காட்டுறாங்க. ஸோ ஒரு ஆள் 120 எடை இருக்கிறாங்கன்னா அவங்க 75 வரைக்கும் நிறைய ஃபோட்டோஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அது அவங்களால நம்ம முடியுது, கண்டிப்பாக அவங்களால அது பண்ண முடியுது. ஆனால் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பத்தியமாக சாப்பிடணுமா, ஸோ இவங்களோட டேஸ்ட் வந்து அங்கே அடிபடுது. ஸோ அவங்களோட ரெகுலர் டேஸ்ட் வந்து அடிபடுறதுனால அவங்களால அதை வந்து கண்டினியூவாக எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னோட ஒரு பேஷண்ட் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுத்தாங்க. ஸோ அதை நான் இன்றைக்கி நான் அதோட டெஸ்டிமோனியாகவே நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் நான் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். யாராலையும் நம்ம வீட்டிலேருந்தே எடுக்க முடியும், பட் அந்த பிரதர் வந்து நம்மளோட கைடன்ஸ்லேருந்து எடுத்தாங்க. ஸோ அவங்க ஃபேட், அதாவது தொப்பை ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் யங் ஏஜ், 30-35 இயர்ஸ் தான் ஆகுது எனக்கு. ஸோ அதுக்குள்ளே எனக்கு வந்து தொப்பை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அதுக்கான கைடன்ஸில் எப்படி அதை ஃபாலோ பண்ணுன்ற முறையை தான் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு டயட் எடுக்கும்போது அதை நாங்கள் ஒரு 30 days கிராஷ் கோர்ஸ் அப்படிலாம் சொல்லி விட்டுறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு லைஃப் டைம் அதை சொல்லி கொடுக்குற ஒரு ப்ராசஸ்ஸாக தான் நம்ம கொண்டு போகிறோம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஜிம்முலலாம் என்ன அட்வர்டைஸ் பண்ணுறாங்கன்னா ஜிம்மு அப்புறம் டயட்டு, நீங்கள் இவ்வளோ நாள் ஜிம் வந்தீங்கன்னா இவ்வளோ கேஜி குறைஞ்சிடுவீங்க. அதால் அதாவது அந்த இப்போ ஒருத்தர் வந்து குறைக்கணுங்கிற ஒருத்தர் வந்து ஒரு 3 months மட்டும் ஒரு ஜிம்முக்கு போய் அப்படியே குறைச்சிட்டு அந்த மாதிரி வந்தால் அதெல்லாம் முடியுமா, சாத்தியமா? ஜிம்மு இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பூர்வமாக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வெயிட் டபுள் த வெயிட் போடுறது தான் அது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் ஃபார்ம் இல்லை ஒரு டான்ஸ் ஃபார்ம் கூட எடுத்துக்கோங்க, பரதநாட்டியமோ ஜிம்மோ எதுவாக இருந்தாலும் எடுத்தீங்கன்னா நீங்கள் அதை ரெகுலராக பண்ணணும். அதுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, நம்ம வந்து அந்த டைம் பின்னாடி தான் ஓடிட்டுருக்குமே தவிர நமக்கு டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதே இல்லை. நீங்கள் தாராளமாக ஜிம் பண்ணலாம், இல்லை ஒரு டான்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஜூம்பா பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வெறும் டயட் எடுக்கும்போது மட்டும் ஜிம் பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எதுவுமே தொடர்ந்து பண்ணினா தான் அதுக்கு ஏற்ற உங்களுக்கு ஒரு டைம் நீங்க ஒரு 20 minutes ஆஃப் எ டே அது நமக்கு பிகாஸ் வி டிசர்வ் தட் டைம் இல்லையா. நம்ம ஏன் நம்மளுக்காக ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ்க்கோ, ஏன்னா டே ஃபுல்லாக நம்ம ஃபுட்டை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஒரு எக்ஸசைஸ்க்கு ஒரு 20 minutes தாராளமாக நம்மளால் பண்ண முடியும். அப்படி வந்து ஃபுல்லாக நம்ம தூங்கி எஞ்சிலேருந்து பிஸியாக இருக்கிறது இல்லை. கரெக்டு. அப்புறம் ஆஸ் அ லேடி எல்லாருக்கும் மனசில் ஓடுற ஒரு விஷயம், மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் என்னன்னா அவங்க வந்து டெலிவரி ஆன உடனே ஒரு வெயிட் கெயின் வரும், அதை என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா அந்த குழந்த வளர்ப்பு அதில் அப்படியே போயிடும். அதை தாண்டி அடுத்த கட்டமாக போகிறதே மெனோபாஸ் கிட்ட வரத்தே திடீர்னு வெயிட் வந்துடும். ஆமாம். ஸோ இது ரெண்டும் எதனால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? டெலிவரி வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது, அதுக்கு நீங்கள் அம்மா வீட்டுக்கு போகாமல் இருங்கன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 90 days வந்து ஒரு அம்மா வீட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் நல்ல விட்டமின் ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு ஏன்னா 2 உயிருக்கான ஃபுட்டு வந்து ஒரு மதர் ப்ரொடியூஸ் பண்ணும், அப்போது ஒரு வெயிட்டில் இருக்கிறது வந்து தப்பே கிடையாது. ஸோ நீங்கள் டெலிவரி ஆனதும் வெயிட் லாஸுக்கான கான்சன்ட்ரேஷனுக்கு போகாதீங்க. ஓகே, வி நீட் விட்டமின்ஸ். ஸோ அதனால் ஒரு 90 days வந்து அந்த குழந்தைக்காக நீங்கள் வெயிட்டாக இருக்கிறது வந்து தப்பில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் மெனோபாஸ் டைமில் அப்படின்னும்போது ஒரு 40-45, நிறைய பேருக்கு 40 இயர்ஸில் ஆகலாம், 45 இயர்ஸில் ஆகலாம். அந்த டைமில் வெயிட் கெயின் அப்படின்னும்போது நம்ம ஒரு தரவு செக்கப் எடுத்துட்டு ஸோ அப்பொழுத்த ஃபுட்டை வந்து நம்ம எது நேச்சுரலாக நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டிய ஒரு டைம் அந்த 40 இயர்ஸ். அப்போவும் நம்ம இதே மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு இருப்பேன், ஆனால் எனக்கு மெனோபாஸ் வரக்கூடாது, இல்லை எனக்கு கை கால் வலி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. அப்போ ஒரு 40 இயர்ஸ் ஏஜ் ஆகும்போது நம்ம நம்மளை கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் அதில் சொல்லுவோம். ஸோ நம்ம உடம்பு நமக்கு அப்படியே சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும் இல்லை, அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ அதுதான் நான் சொல்லுவேன், நேச்சுரலாக வாழும் போது அதுக்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம இதில் காது கொடுத்து கேட்கணும் இல்லையா. இப்போ உங்களுக்கு முடியல அப்படின்னு சொல்லுது, மெனோபாஸ் ஆக போகிறதுன்னு அந்த இன்டிமேஷன் கொடுக்குது. அப்போது நிறைய பிளட் லாஸ் ஆகும்போது நீங்கள் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு
அப்போ நீங்கள் உங்கள் பாடியை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் சொன்ன தகவல் எல்லாம் ரொம்ப உபயோகமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. தேங்க்யூ. இப்போ சுதாஸ் நேச்சுரோபதிங்க உங்களுடைய சென்டருக்கு வந்தவங்கன்னா இந்த வெயிட் ப்ராப்ளத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணுவீங்களா, ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. நம்ம இது ஒரு 7 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த வெயிட் அட்ரஸிங் தான் நம்ம ஜாஸ்தி பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நேச்சுரல் வேல பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் உங்கள் ஃபுட்டை டேஸ்ட்டு நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்லை. நீங்கள் வெஜிடேரியன்னா வெஜ் டயட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான்வெஜ்னா நான்வெஜ் ஆனால் ஹெல்த் நாங்கள் டயட்னே சொல்கிறதில்ல. ஆக்சுவலாக ஒரு ஹெல்த் சார்ட்டுன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலே நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அது ஒரு 90 டேஸ் ஃபார்மேட். ஏன் 90 டேஸ் ஃபார்மேட் எடுக்கிறோன்னா 90 டேஸில் தான் ஒரு பிளட்டு ரிவர்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு பிளட் வேல்யூ எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிளட் வேல்யூ ரிவர்ஸ் ஆகணுன்னா 90 டேஸ் ஆகும். ஸோ 90 டேஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கான எல்லா கைடன்ஸும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ நாளைக்கு பின்னே நீங்கள் சுதாஸ் நேச்சுரோபதி தான் தேடி வரணுன்ற அவசியமே இருக்காது. நீங்களே அந்த ஒரு ப்ரொசீஜரை படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எங்களோட கைடன்ஸ் 30 டேஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எந்த டயட்டு யார் எந்த வெயிட் லாஸ் எடுக்கிறனாலும் 30 டேஸ் வந்து ஃப்ரீ கைடன்ஸ் நம்ம வந்து நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் ஆனதுமே நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்படி எனக்கு நிறைய ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சிருக்கு. இதில் ஒன் ஆஃப் த ஒரு டெஸ்டிமோனி வந்து நான் இந்த வீடியோ எண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் மேம். ஸோ நேர்களே, உங்களுக்கு இனிமேல் வெயிட் லாஸ் வெயிட் குறைக்கணும் எடை பிரச்சனை எதானாலும் நேச்சுரல் வழியில் குறைக்கிறதுக்கு எங்க அணுகணும் யாரை அணுகணுங்கிறது இந்த வீடியோ பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.